Hello friends, welcome to Civil Number channel, the way to success. My name is Prithviraj. Today's 10th of material introduction part 3 video paakaporum. Romba important ana topic because namba part 3 video la strain energy, toughness, modulus of toughness, resilience, proof resilience, modulus of resilience. So in the topic la paakaporum. இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டுடே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி, so strain energy definition paakalam. It is energy stored with the deformable body due to work done by the externally applied load on the body. So again strain energy definition padikiram. It is energy stored with the deformable body due to work done by the externally applied load on the body. Okay, so appadina enna na டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்க? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் ஒரு பாரை கன்சிடர் பண்ணுங்க, ஓகே, அசியூம் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ இந்த பார்ல டென்சைல் ஃபோர்ஸை அப்ளை பண்றேன், ஓகேவா, போத் சைட் டென்சைல் ஃபோர்ஸை நான் அப்ளை பண்றேன், ஓகேவா, புல் பண்றேன். ஸோ புல் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இந்த பார் இந்த ப்ளூ கலர்ல இருக்க மாதிரி டிஃபார்ம் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த பார்ல இந்த 1, 2, 3, 4 இதெல்லாம் வந்து இந்த பார்ல இருக்க ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகல். ஸோ இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிகல், இந்த இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ், ஓகே, இந்த இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸை நான் மார்க் பண்ணிடுறேன். எஸ், அப்படியே அசியூம் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4 ஸோ இந்த மாலிகூல்ஸ் டிஃபார்ம் ஆகும்போது சேஞ்ச் ஆகும், ஓகேவா. ஸோ டிஃபார்ம் ஆகும்போது இந்த மாலிகூல்ஸ் அதோட பொசிஷனை சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த மாலிகூல் நம்பர் 1 பொசிஷனை சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ இந்த மாலிகூல் நம்பர் 2 சேஞ்ச் ஆகுது, மாலிகூல் நம்பர் 3 சேஞ்ச் ஆகுது, மாலிகூல் நம்பர் 4 சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாலிகுல் நம்பர் 1 டிஃபார்ம் ஆகும்போது இந்த ப்ளூ கலர் கலர் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அது மாதிரி சிமிலர்லி 2, 3, and 4 வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்குது? ஒர்க் டன் நடக்குது. ஒர்க் டன் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது ஒர்க் டன் நடக்குது. ஸோ அதுதான் வந்து எனர்ஜி. ஸோ எனர்ஜினா என்னது? ஒர்க் டன், ஓகேவா. ஸோ இந்த எனர்ஜி இந்த டிஃபார்மபிள் பாடியில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதுதான் இந்த டெஃபினிஷன்ல சொல்கிறாங்க. ஸோ இப்போ டெஃபினிஷன் பண்ணிங்க. இட் இஸ் தி energy stored with the deformable body, okay, it is the energy stored with the deformable body. So in the energy in the deformable body is stored agudhu due to edanala, due to work done by the externally applied load. So in the externally applied load nala vara work done nala da ivlo energy vanda and the deformable body ki store agudhu. So adhu per da vandu strain energy. So ipo padinga strain energy, it is the energy stored with the deformable body due to work done by the externally applied load on the body, okay. Suppose இந்த external load apply பண்ணலனா இந்த work done process நடக்காது. அதாவது இந்த position ல இருந்து particle இந்த position க்கு change ஆகாது. So strain energy create ஆகாது, okayவா. So எதுக்கு strain energy name வச்சானா, நம்ம அந்த மெம்பர், அந்த மெம்பரை நம்ம ஸ்டெயின் பண்ணுறோம், ஓகேவா. ஸ்டெயின்னா டிஃபார்மேஷன் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அந்த மெம்பரை டிஃபார்ம் ஆகும்போது தான் வந்து இந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, ஓகேவா. ஸோ அதனால தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ எனர்ஜின்றது இந்த ஸ்ட்ரெயின்னால கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் அதோட பொசிஷனை சேஞ்ச் ஆகுது டிஃபார்மேஷன் நடக்கும்போது. ஸோ அதனால ஒர்க் டன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒர்க் டன் தான் எனர்ஜி, ஓகேவா. ஸோ இந்த எனர்ஜி எதனால வருது? ஸ்ட்ரெயின்னால வருது, ஓகேவா. ஸோ அதனால தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ இப்போ இந்த டெஃபினிஷனை கிளியராக படிங்க. இட் இஸ் எனர்ஜி ஸ்டோர்டு வித் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னலி அப்ளைட் லோட் ஆன் தி பாடி, ஓகேவா. ஸோ அதுக்கு நேம் தான் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன், ஓகேவா. ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன். ஸோ அகெயின் சொல்கிறேன், இட் இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்டு வித் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு ஒர்க் டன்,
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னலி அப்ளைட் லோட் ஆன் தி பாடி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் இன் த ஸ்டெயின் எனர்ஜி? ஸ்டெயின் எனர்ஜி இட் இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்ட் வித் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னலி அப்ளைட் லோட் ஆன் தி பாடி. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னலி அப்ளை பண்ணுற லோடுனால அந்த பாடியில் இருக்க இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கல் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ஒர்க் டன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒர்க் டன் தான் வந்து எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் டன் எதனால் வந்தது? ஸ்ட்ரெயின் பண்ணோம், அந்த பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதனால் வருது. அதனால தான் அது நேம் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜினா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் வித் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னலி அப்ளைட் லோட் ஆன் தி பாடி. ஸோ அதான் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் டஃப்னஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டஃப்னஸ் இட் இஸ் டியூ டு இம்பேக்ட் லோட். ஓகேவா? டஃப்னஸ் இட் இஸ் டியூ டு இம்பேக்ட் லோட். ஸோ டஃப்னஸ்ன்ற நேம் வந்தாலே இட் இஸ் டியூ டு இம்பேக்ட் லோட். ஓகேவா? பிகாஸ் டூ டைப்ஸ் ஆஃப் லோட், ஒன் இஸ் இம்பேக்ட் லோட், அனதர் ஒன் இஸ் கிராஜுவலி அப்ளைட் லோட். ஓகேவா? ஸோ டஃப்னஸ்ன்றது இம்பேக்ட் லோட்னால வருது. ஓகேவா? ஸோ டஃப்னஸ்ன்ற வேர்ட் நாம் வந்தோடனே டியூ டு இம்பேக்ட் லோட். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க. ஸோ டஃப்னஸ் இட் இஸ் டியூ டு இம்பேக்ட் லோட். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்டான நேம் இட் இஸ் டியூ டு இம்பேக்ட் லோட். ஸோ நெக்ஸ்ட் டஃப்னஸ் ஓட டெஃபினேஷன், இட் இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு இம்பேக்ட் லோடிங் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன். அகேன் பாருங்க, இட் இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு இம்பேக்ட் லோடிங் just before failure. okay va just before failure so or graph to explain madra suppose neenga p delta graph eduthukonga. okay va so x axis delta y axis p delta curve eduthukonga. so idu vandu mild scale oda curve. so in the curve la inda point da vandu just before failure. okay va so failure aavrathukku munnadi iruka point. okay so inda point la taandana anda member fail aagum. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸீட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் ஃபெயில் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பிஃபோர் வரைக்கும் ஸ்டோர் ஆன எனர்ஜி தான் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜியை தான் நம்ம டஃப்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்டான வேர்டு என்னது? இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு இம்பேக்ட் லோடிங். ஓகேவா? ஸோ டஃப்னஸ்னாலே நான் என்ன சொன்னேன், இம்பேக்ட் லோடிங் just before failure. so ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், just before failure. ஓகேவா? so failure portionக்கு just before அதுக்கு முன்னாடி. ஓகேவா? so அதுக்கு முன்னாடி ஸ்டோர் ஆன எனர்ஜி தான் வந்து டஃப்னஸ் னு சொல்றாங்க. ஓகேவா? so again பாருங்க, toughness னா it is the strain energy stored in the deformable body due to impact loading. impact loading னால just before failure இந்த term ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். so just before failure. so அதான் வந்து toughness. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பி டெல்டா கர்வில் இந்த பாயிண்ட் தான் வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பிஃபோரில் இருக்க இந்த ஏரியா, இந்த பி டெல்டா கர்வில் இருக்க ஏரியா தான் வந்து டஃப்னஸ். ஓகே? ஸோ இதுதான் வந்து எனர்ஜி. ஸோ இந்த போர்ஷன் தான் எனர்ஜி. ஸோ அதுதான் வந்து டஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏரியா அண்டர் தி பி டெல்டா கர்வ் தான் வந்து பிஃபோர் ஃபெயிலியர், இந்த ஃபெயிலியர் பாயிண்ட் வரைக்கும் இருக்க ஏரியா அண்டர் தி பி டெல்டா கர்வ் தான் வந்து டஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டஃப்னஸோட டெஃபினேஷன் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு இம்பேக்ட் லோடிங் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் அந்த டேர்மை நல்லா நாம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டஃப்னஸ். ஸோ நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி பர் யூனிட் வால்யூம் ஆஃப் காம்போனன்ட் டியூ டு இம்பேக்ட் லோடிங் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ சேம் தான் சொல்கிறாங்க, ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ஓகேவா? ஸோ இங்கே ஃபார்முலா பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னால் என்னன்னா டஃப்னஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ஓகேவா? ஸோ அந்த காம்போனண்ட்டோட வால்யூமால் டிவைட் பண்ணோன்னா அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெஃபினேஷனை நான் ஹைலைட் பண்ணுறேன், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம். அப்படின்னா என்னது? இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி
பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட் டியூ டு இம்பேக்ட் லோடிங் ஜஸ்ட் பிஃபோர் தி ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ சேம் தான், டஃப்னஸ்ஸை அதோட வால்யூம் ஆஃப் தி காம்போனண்டால நம்ம டிவைட் பண்ணால் அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா என்னது? டஃப்னஸ் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ஸோ அந்த காம்போனண்டோட வால்யூமால டிவைட் பண்ணால் அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் பாருங்கள். பட் இங்கே நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் எடுக்கிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டஃப்னஸ்னா பி டெல்டா கிராஃப், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபை நம்ம கன்சிடர் பண்ணோம். எதுக்கு நம்ம இங்கே பி டெல்டா கர்வ் எடுக்கிறோம், இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எடுக்கிறோன்றத நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு டஃப்னஸ்னா பி டெல்டா கர்வ், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எடுக்கணும். ஓகே, கன்சிடர் பண்ணோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை கன்சிடர் பண்ணோம். ஓகே, இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல இந்த ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு பிஃபோர், ஓகே, ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு பிஃபோர் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி தான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல இருக்க ஏரியா, ஏரியா அண்டர் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பிஃபோர் ஃபெயிலியர் பாயிண்ட், ஓகேவா, அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸோ ஒரு பாயிண்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டஃப்னஸ்னா பி டெல்டா கர்வ், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேவா? ஸோ டஃப்னஸ்னா ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு பிஃபோர் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி, ஏரியா அண்டர் பி டெல்டா கர்வ் பிஃபோர் ஃபெயிலியர் பாயிண்ட், அதுதான் வந்து டஃப்னஸ். மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பிஃபோர் ஃபெயிலியர் பாயிண்ட். ஓகேவா? பிஃபோர் ஃபெயிலியர் பாயிண்ட், அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஓகேவா? ஸோ இந்த டேர்மோட டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேவா? ஸோ டஃப்னஸ் பி டெல்டா கர்வ், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ அகெயின் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸை டிஃபைன் பண்ணுறேன். இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன் த பாடி பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்பனன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட், பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்பனன்ட் டியூ டு இம்பேக்ட் லோடிங் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஓகேவா? சேம் தான், டஃப்னஸ் பர் யூனிட் வால்யூம், அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஷார்ட்டாக நான் வச்சுக்கோங்க, டஃப்னஸ் பர் யூனிட் வால்யூம்னா மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான நோட், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நோட், எக்ஸாம்ஸில் டைரெக்டாக கேட்பாங்க அப்ஜெக்டிவ்ஸில். இன் ஜென்ரல் கிரேட்டர் தி டஃப்னஸ் மோர் தி டக்டலிட்டி அண்ட் வைஸ் வர்சா. ஓகேவா? டஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா டக்டலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு கிராஃபில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன் ஜென்ரல் கிரேட்டர் தி டஃப்னஸ் மோர் தி டக்டலிட்டி அண்ட் வைஸ் வர்சா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா ஸோ நம்ம ஒரு கிராஃபில் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஒரு கிராஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு செஷன் கர்வை ரெண்டு மெட்டீரியலோட செஷன் கர்வை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ளூ கலர் தான் மெட்டீரியல் ஏ, இந்த ரெட் கலர் மெட்டீரியல் பி. ஓகேவா? ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டஃப்னஸ்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் ஏரியா அண்டர் தி ஸ்ட்ரெஸ்ஸிங் கர்வ் தான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ டஃப்னஸ்ன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் ஏ கர்வ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கர்வில் இருக்க ஏரியா அண்டர் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இதோட டஃப்னஸ். ஸோ நெக்ஸ்ட்னா பி கர்வ் எடுத்துக்கிறேன். இந்த பி கர்வோட ஏரியா அண்டர் செஷன் கர்வ் தான் வந்து டஃப்னஸ்ன்னு சொன்னோம். ஸோ எதுக்கு வந்து ஏரியா அதிகமாக இருக்குது? மெட்டீரியல் ஏவா மெட்டீரியல் பியா? மெட்டீரியல் பி தான் வந்து ஏரியா அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், டக்டிலிட்டி. ஸோ டக்டிலிட்டிக்கு எதுக்கு அதிகமாக இருக்குது? ஸோ டக்டிலிட்டின்ற டேர்மை நம்ம பார்ட் டூ வீடியோவில் கிளியராக பார்த்தோம். டக்டிலிட்டினா நம்ம என்ன பார்க்கணும்? ஸ்ட்ரெயினை பார்க்கணும். எதுக்கு ஸ்ட்ரெயின் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ ஸோ அதுக்கு தான் வந்து டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எதுக்கு ஸ்ட்ரெயின் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது? மெட்டீரியல் பிக்கு தான் ஸ்ட்ரெயின் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் பி தான் வந்து டக்டைலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ எப்சிலான் பி இஸ் கிரேட்டர் தென் ஏ, ஸோ பி இஸ் மோர் டக்டைல். ஸோ அந்த பாயிண்ட் புரிஞ்சுதான். ஸோ எது அதிகமாக டஃப்னஸ்ஸாக இருக்குது? மெட்டீரியல் பி தான் டஃப்னஸ்ஸாக இருக்குது, பிகாஸ் ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் பி இஸ் ஹேவிங் மோர் டஃப்னஸ் தென் ஏ, பிகாஸ் ஏரியா ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் ஏ. ஸோ பி இஸ் ஹேவிங் மோர் டஃப்னஸ் தென் இ. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. டஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை இங்கே புரிஞ்சுதான்.
மெட்டீரியல் பிக்கு டஃப்னஸ்ஸும் மேக்சிமமாக இருக்குது, ஸோ மெட்டீரியல் பியோட டக்டிலிட்டியும் மேக்சிமமாக இருக்குது. ஸோ எப்படி சொன்னோம், மெட்டீரியல் பியோட ஏரியா மேக்சிமமாக இருக்குது, ஸோ டஃப்னஸ் மேக்சிமமாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் பியோட ஸ்டெயின் வேல்யூ, ஸோ மெட்டீரியல் பியோட ஸ்டெயின் வேல்யூவும் மேக்சிமமாக இருக்குது, ஸோ மெட்டீரியல் பி டக்டைலாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க, இன் ஜென்ரல் கிரேட்டர் தி டஃப்னஸ் மோர் தி டக்டிலிட்டி. ஸோ டஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை இந்த கர்வ்லேயே நம்ம பார்த்தோம், ஓகேவா? இப்போ டக்டிலிட்டினா நம்ம ஸ்ட்ரெயினோட வேல்யூ பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரெயினோட வேல்யூ பிக்கு தான் மேக்ஸிமமாக இருக்குது, ஸோ பி தான் மோர் டக்டைலாக இருக்கும். ஸோ டஃப்னஸ்னால் நம்ம ஏரியாவை பார்க்கணும், அதுலேயும் பியோட ஏரியா தான் மேக்ஸிமமாக இருக்குது, ஸோ டஃப்னஸாக இருக்கும். கிரேட்டர் தி டஃப்னஸ் கிரேட்டர் தி டக்டிலிட்டி, ஓகேவா? ஸோ மெட்டீரியல் பி டஃப்னஸ்லேயும் மேக்ஸிமமாக இருக்குது, ஸோ டக்டிலிட்டிலையும் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த கிராஃபில் பார்த்தோம், அதுதான் இந்த டெஃபினேஷன்லையும் சொல்கிறாங்க. இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறேன், இன் ஜென்ரல் கிரேட்டர் தி டஃப்னஸ் மோர் தி டக்டிலிட்டி அண்ட் வைஸ் வெர்சா, ஓகேவா? ஸோ இங்கே எப்சிலான் எஃப் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் எஃப் ஆஃப் ஏ. ஸோ ஃபெயிலியர் ஸ்டெயின் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் ஃபெயிலியர் ஸ்டெயின் ஆஃப் ஏ, தேர்ஃபோர் பி இஸ் மோர் டக்டைல், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஏரியா, ஓகேவா? ஏரியா ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் ஏரியா ஆஃப் ஏ, ஸோ பி இஸ் ஹேவிங் மோர் டஃப் அதிகமா இருந்தா டக்டிலிட்டி மேக்ஸிமமா இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன பார்த்துட்டோம், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டக்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நான் வச்சுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெசிலியன்ஸ் பார்க்கலாம். இன்னும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த த்ரீ டேர்ம்ஸும் கிளியராக நாம் வச்சு போகிறோம். ஸோ அட்டென்ஷனாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிலியன்ஸ், ஸோ ரெசிலியன்ஸோட டெஃபினிஷன் பாருங்கள். இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட், ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிலியன்ஸ்னு டேர்ம் ஞாபகம் வந்தாலே ஸ்டாட்டிக் லோடிங், ஓகேவா? ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ டஃப்னஸ் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா இம்பேக்ட் லோடிங், ரெசிலியன்ஸ்னா ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், இந்த மூணு டேர்முக்குமே நம்ம ஸ்டாட்டிக் லோடிங்கை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. டஃப்னஸ் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா இம்பாக்ட் லோடிங் ஆர் சடன்னா அப்ளை பண்ணுற லோட், ரெசிலியன்ஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா நம்ம ஸ்டாட்டிக் லோடிங் அதாவது கிராஜுவல் லோடிங்கை நம்ம அப்ளை பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா ஸ்டாட்டிக் லோடிங், ஓகே? அந்த பாயிண்டை நான் வச்சுக்கோம். ஸோ ஃபஸ்ட் ரெசிலியன்ஸை நம்ம பார்க்கலாம். இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பாடி டியூ டு தி ஸ்டாட்டிக் லோடிங் வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட், ஓகேவா? வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட். சப்போஸ் இந்த பி டெல்டா கர்வ் இங்கே பாருங்க, பி டெல்டா கர்வ் எடுக்கிறான், ரெசிலியன்ஸ்னா பி டெல்டா கர்வ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா பி டெல்டா கர்வ், மாடுலஸ்னு ஒரு டேர்ம் ஞாபகம் வந்தாலே மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா ஸ்ட்ரெஸ்டெயின் கர்வ், ஸோ மாடுலஸ்னு வந்தாலே ஸ்ட்ரெஸ்டெயின் கர்வ். ஸோ நான் எதுக்கு நான் ஸ்ட்ரெஸ்டெயின் கர்வ் எடுக்கிறேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், இப்போதைக்கு மாடுலஸ்னா ஸ்ட்ரெஸ்டெயின் கர்வ், பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டிரைவேஷன் பார்ப்போம், ஈக்குவேஷன் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ அப்போ நான் சொல்லுவேன் எதுக்கு நம்ம செஷன் கவர் நம்ம அதிகம் பண்ணோம்னு சொல்லிட்டு, எதுக்கு நம்ம செஷன் கவர் எடுத்தோம்ட்டு அந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா செஷன் கிராஃப், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா பி டெல்டா கோ. ஸோ அதை மட்டும் நான் அமைச்சுவோம். ஸோ ரெசிலியன்ஸோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட். இந்த டேர்ம் நான் அமைச்சுக்கோங்க, வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ இதுதான் எலாஸ்டிக் லிமிட்னா, வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட் இந்த பி டெல்டா கர்வோட ஏரியா தான் ரெசிலியன்ஸ் வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட், ஓகேவா? ஸோ வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட் இந்த பி டெல்டா கர்வில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி அதுதான் வந்து அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி தான் வந்து ரெசிலியன்ஸ்னு சொல்கிறாங்க, ஓகேவா? பட் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன சொல்கிறாங்க, சேம் டெஃபினேஷன், இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் டு தி எலாஸ்டிக் லிமிட். அப் டு தி எலாஸ்டிக் லிமிட்னா இந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி. இங்கே பாருங்க, வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட், இங்கே அப் டு தி எலாஸ்டிக் லிமிட், ஓகேவா? அப் டு தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ உங்களுக்கு கிளியரானா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பாருங்க ரெசிலியன்ஸ்னா
வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட், ஓகே, வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் ஏரியா அண்டர் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், தட் இஸ் நோன் அஸ் ரெசிலியன்ஸ். பட் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ், தட் இஸ் நோன் அஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ஸோ இப்போ இந்த டெஃபினேஷனை பாருங்க, ஒன்றும் கிளியராக புரியும். இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ எலாஸ்டிக் லிமிட்டுக்கு வித்தின், தட் இஸ் நோன் அஸ் ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். இட் இஸ் தி ஸ்டோர்ட் எனர்ஜி இன் த பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட், ஓகே, அப் டு தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ அதுதான் வந்து ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த டேர்மோட டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்னது? இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோட் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்டம், பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ஸோ சேம் தான், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் தான், அப் டு தி எலாஸ்டிக் லிமிட், பட் யூனிட் வால்யூம் ஆஃப் த காம்போனன்ட்டால் டிவைட் பண்ணலாம், பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ஸோ வால்யூமால் டிவைட் பண்ணால் அது வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம், தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வந்தது பாருங்கள், ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகேவா? ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்னது? அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி, தட் இஸ் நோன் அஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்னது? ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம், தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மூணு டேர்ம்ஸ் புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள், ஜஸ்ட் நான் பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ஸோ ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பி டெல்டா கர்வை நம்ம அஸ்யூம் பண்ணணும், ஓகேவா? பி டெல்டா கர்வை அஸ்யூம் பண்ணணும். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்லாம் நம்ம எதை எடுக்கணும்? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை நம்ம கன்சிடர் பண்ணணும், ஓகேவா? ரெசிலியன்ஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா பி டெல்டா கர்வ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிக் லோடிங், ஓகேவா? ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னாலே ஸ்டாட்டிக் லோடிங், ஓகேவா? ஸ்டாட்டிக் லோடிங், ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம். இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி, ஓகே, இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டா, வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட், எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ள, வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி, தட் இஸ் நோன் அஸ் ரெசிலியன்ஸ். ஸோ வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் அந்த டேர்ம் நாம வந்தாலே ரெசிலியன்ஸ். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னது? இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஓகே, இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட்னால நினைச்சுக்கோங்க, அப் டு தி எலாஸ்டிக் லிமிட்னா அது ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்னது? ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம், ஓகேவா? ஸோ ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்னது? அப் டு தி எலாஸ்டிக் லிமிட். ஸோ இப்போ பாருங்க இந்த டெஃபினேஷன், இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்போனன்ட். ப்ரூஃப் ரெசிலியன்ஸை வால்யூமாக டிவைட் பண்ணால் அதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஓகேவா? மாடுலஸ் ஞாபகம் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, நெக்ஸ்ட் பாயிண்ட் வால்யூம், ஓகேவா? இது ரெண்டுமே மெமரைஸ் பண்ணிக்கோங்க, மாடுலஸ்ன்னு டேர்ம் வந்தாலே. ஸோ இப்போ கிளியராக புரியுதா? ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த மூணு டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த எக்ஸாம்ஸ் டைரெக்ட்லி கேட்பாங்க, ஓகேவா? ஸோ நல்லா நான் வச்சோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ரெசிலியன்ஸ், ஒரு சின்ன ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீப், க்ரீப்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்ப்போம், க்ரீப்போட ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டென்சைல் ஆஃப் மைலசைல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பாயிண்ட்லாம் பார்க்கலாம். ஸோ டுடே நம்ம என்ன பார்த்தோன்னு ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணலாம், பிகாஸ் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகலை, பிகாஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ஓகே, எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் ஸ்லோவாகவே போகிறேன். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேர்ம்ஸ் பார்த்தோம், டஃப்னஸ், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ், ஸோ ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ இந்த அஞ்சு டேர்ம் தான் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்கான டேர்ம் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில், ஓகேவா? ஸோ அகெயின் நான் இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி டாப்பிக்கை கவர் பண்ணுவேன், பட் அப்போ வந்து உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து
மெமரிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இன்னைக்கு நான் இந்த ஜஸ்ட் இந்த ஃபைவ் டேர்ம்ஸ் பார்த்தோம் ஓகேவா. ஸோ அகெயின் ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம், ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்டெயின் எனர்ஜி. ஸோ ஸ்டெயின் எனர்ஜினா என்ன சொன்னோம், இட் இஸ் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு தி ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னலி அப்ளைட் லோட் ஆன் தி பாடி ஓகேவா ஓகேவா. ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி டிஃபார்மபிள் பாடி, எதனால இந்த எனர்ஜி வருது, டியூ டு எக்ஸ்டர்னலி அப்ளைட் லோட். அந்த எனர்ஜி தான் வந்து ஸ்டெயின் எனர்ஜி. எதுக்கு ஸ்டெயின்னு சொல்றாங்க, அந்த பாடியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்றோம் ஓகேவா, டிஃபார்ம் பண்றோம், அதனால தான் அது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஓகேவா. இந்த டெஃபினேஷன் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டஃப்னஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் பார்த்தோம். டஃப்னஸ் அந்த மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் மேம் நாம வந்தாலே இம்பாக்ட் லோடிங் ஓகே, இம்பாக்ட் லோடை நம்ம நாம வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இம்பாக்ட் லோடை நம்ம நாம வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டஃப்னஸ் என்ன பார்த்தோம், டஃப்னஸ் அப்படின்னு நேம் வந்தாலே ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஸோ அந்த ஃபெயிலியர் பாயிண்ட்டுக்கு பிஃபோரில் இருக்க ஏரியா அண்டர் பி டெல்டா கர்வ், நல்லா நினைச்சா பி டெல்டா கர்வ் தான் டஃப்னஸ் ஓகே. ஸோ டஃப்னஸ் நேம் வந்தாலே அடுத்தது நம்ம என்ன நாம வச்சுக்கணும், ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் ஏரியா அண்டர் பி டெல்டா கர்வ், நல்லா நினைச்சா பி டெல்டா கர்வ் தட் இஸ் நோன் அஸ் டஃப்னஸ். ஸோ ஏரியா அண்டர் பி டெல்டா கர்வ் ஓகேவா, ஏரியா அண்டர் பி டெல்டா கர்வ் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் தட் இஸ் நோன் அஸ் டஃப்னஸ். அதுதான் இங்கே ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம், இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி டிஃபார்மபிள் பாடி டியூ டு இம்பாக்ட் லோடிங் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் ஏரியா அண்டர் பி டெல்டா கர்வ் தட் இஸ் நோன் அஸ் டஃப்னஸ் ஓகேவா. பட் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா நம்ம மாடுலஸ் டேர்ம்ஸ் வந்தாலே ரெண்டு நாம வச்சுக்கணும், ஒன் ஸ்ட்ரெஸ் கிராஃப் நெக்ஸ்ட் வால்யூம் ஓகேவா. அந்த ரெண்டு டேர்ம் நாம வச்சுக்கணும். ஸோ இந்த டஃப்னஸ் பர் யூனிட் வால்யூம் தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் ஓகேவா. இப்போ இந்த டெஃபினேஷன் பாருங்க, இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி இன் தி பாடி பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்பனன்ட் டியூ டு இம்பாக்ட் லோடிங் ஓகேவா ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் ஓகேவா. ஸோ டஃப்னஸ் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா இம்பாக்ட் லோடிங் ஓகே, அது அந்த டேர்ம்ஸ் நாம வச்சுக்கணும். செகண்ட் பிஃபோர் ஃபெயிலியர், ஸோ அதுதான் வந்து டஃப்னஸ். ஸோ அதனால டஃப்னஸ். நெக்ஸ்ட் மாடுலஸ் இந்த டேர்ம் நாம வந்தாலே வால்யூம் வரணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா என்னது, டஃப்னஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ இந்த டெஃபினேஷன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நாம வந்துருக்கும் ஓகேவா. ஸோ அகெயின் லாஸ்ட்டாக உதவி குயிக்காக சொல்கிறேன், இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர் இன் தி பாடி பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்பனன்ட் டியூ டு இம்பாக்ட் லோடிங் ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஸோ ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ்டென் கர்வ் பிஃபோர் ஃபெயிலியர் பாயிண்ட் தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் ஓகேவா. ஸோ நல்லா நாம வச்சுக்கோங்க, டஃப்னஸ்னா பி டெல்டா கர்வ், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ்னா ஸ்ட்ரெஸ்டென் கர்வ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு நோட் பார்த்தோம், இன் ஜென்ரல் கிரேட்டர் தி டஃப்னஸ் மோர் தி டக்டிலிட்டி ஓகேவா. டஃப்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா டக்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுக்காக நம்ம அசியூம் பண்ணோம், ஃபெயிலியர் ஸ்டெயின் பி இஸ் கிரேட்டர் தென் ஃபெயிலியர் ஸ்டெயின் ஆஃப் ஏ, தேர்ஃபார் பி இஸ் மோர் டக்டைல், பி வந்து ரொம்ப ரொம்ப டக்டைலாக இருக்குது. சேம் மெட்டீரியல் பி ஏரியா இஸ் கிரேட்டர் தென் மெட்டீரியல் ஏ, தேர்ஃபார் மெட்டீரியல் பி இஸ் மோர் டஃப்னஸ் தென் மெட்டீரியல் ஏ ஓகே. ஸோ அதனால தான் இந்த நோட் சொல்லியிருக்கேன், இன் ஜென்ரல் கிரேட்டர் தி டஃப்னஸ் மோர் தி டக்டிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், த்ரீ டேர்ம்ஸ் பார்த்தோம், இம்பார்ட்டன்டான டேர்ம் ரெசிலியன்ஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் பார்த்தோம் ஓகேவா. ஸோ ரெசிலியன்ஸ் அண்ட் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன நாம வரணும், பி டெல்டா கர்வ், மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா ஸ்ட்ரெஸ்டென் கர்வ், அது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ரெசிலியன்ஸ். ஸோ ரெசிலியன்ஸ்னா வித்இன் தி எலாஸ்டிக் லிமிட், அந்த டேர்ம்ஸ் நாம வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ ரெசிலியன்ஸ்னா வித்இன் தி எலாஸ்டிக் லிமிட். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் லோடிங் ஓகேவா. இது எல்லாமே இந்த மூணு டேர்ம் ஸ்டாட்டிக் லோடிங், டஃப்னஸ் மட்டும்தான், டஃப்னஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் இம்பாக்ட் லோடிங், இந்த த்ரீ டேர்ம் ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ இந்த பாயிண்ட் நாம வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் பார்க்கலாம், ஈஸியாக புரியும். இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட், வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட், நல்லா அமைச்சுக்கலாம். ஸோ வித் இன் தி எலாஸ்டிக் லிமிட் த ஸ்டெயின் த ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் தட் இஸ் நோன் அஸ் ரெசிலியன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்னது, அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் ஓகே, அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் த ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் தட் இஸ் நோன் அஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் இந்த டெஃபினேஷன் பாருங்க, இட் இஸ் தி ஸ்டெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோடிங் ஸோ அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் த ஏரியா அண்டர் தி பி டெல்டா கர்வ் தட் இஸ் நோன் அஸ் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ மாடுலஸ் டேர்ம் வந்தாலே ரெண்டு நாம வச்சுக்கணும், ஒன் இஸ் ஸ்டெயின் கர்வ், அனதர் ஒன் இஸ் வால்யூம் ஓகேவா. ஸோ
ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம் தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினேஷன் பாருங்க, இட் இஸ் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி பாடி டியூ டு ஸ்டாட்டிக் லோட். ஓகே, டியூ டு ஸ்டாட்டிக் லோட் அப் டு தி எலாஸ்டிக் லிமிட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி காம்பனன்ட் தட் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஸோ அப் டு தி எலாஸ்டிக் லிமிட்னாலே ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், வால்யூம் பர் யூனிட் வால்யூம் சொன்னாங்க, அதனால ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் பர் யூனிட் வால்யூம் தான் வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ். ஓகேவா? ஸோ இந்த டெஃபினேஷன் கிளியராக புரிஞ்சுதா? ஸோ இந்த ஃபைவ் டெஃபினேஷன், ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபைவ் டெஃபினேஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, சாரி சிக்ஸ் டெஃபினேஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, டஃப்னஸ், மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ், ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அண்ட் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். இந்த சிக்ஸ் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் இம்பார்ட்டண்டான இதோட ஈக்குவேஷன் நம்ம பார்க்க போகிறோம், இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம், க்ரீப்னா என்னென்னு பார்ப்போம், க்ரீப்போட ஃபேக்டர்ஸ், ஃபட்டிக் அண்ட் எண்டூரன்ஸ் லிமிட்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு டென்சைல் டெஸ்டோட செஸ்டைம் கர்வ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.